அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாத நோன்பை நோட்பதற்காகவும் நோன்பை நோட்பதற்காக ஆரோக்கியத்தையும் அதற்கான சூழலையும் ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாக. இன்றைக்கு அதிகமாக மீடியாக்கள்லையும் சரி சோசியல் மீடியாலையும் பேசப்படுகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சகோதரி சபரிமாலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிகழ்வு. அது அதிகமாக இன்றைக்கு மக்கள் மன்றத்தில் பேசப்படும் செய்தியாக இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, மக்காவுக்கு சென்று அங்கே உம்ராவும் செய்துவிட்டு அங்கேயே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, அல்லாஹு அல்லான் சாட்சி கூறுகிறேன், அல்லாஹுதான் வணக்கத்திற்குரிய நாயன், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை, வேறு நாயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாட்சி கூறுகிறேன், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சாட்சி கூறி அவர்கள் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள், இஸ்லாத்தின் பக்கம் திரும்பி இருக்கிறார்கள். அப்போது இதை ரெண்டு விதமாக இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியிலேயே பார்க்கப்படுகிறது. ஒரு நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து இந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களே அப்படின்னு சொல்லி பிற மக்களுக்கு மத்தியில் இந்த செய்தியை அதிகம் அதிகமாக என்ன செய்கிறாங்க, சோசியல் மீடியாக்களின் மூலமாக கொண்டு போகிறாங்க. இதற்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டும், என்ன நோக்கமாக இருக்கும்னு நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தப்பும் தவறுமாக இஸ்லாத்தின் மீது உள்ள வெறுப்பு பிரச்சாரம் இந்திய தேசத்திலே அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். திரைப்படங்கள் வாயிலாகவும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விடக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நிலையில இந்த சகோதரி என்ன செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் என்ற நேர்வழியை யாரும் கொடுத்துட முடியாது, யாரும் பறிச்சிட முடியாது, நானே நினைத்தாலும் எனக்கான நேர்வழியையோ நான் வழித வருவதையோ நான் நினைச்சாலே என்ன செய்ய முடியாது, செய்ய இயலாது, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. அதே போலதான் அல்லாஹ் நாடியவருக்கு நேர்வழியை கொடுக்கிறான், நாடியவர்களிடமிருந்து அதை பறிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் இந்த பெண் அந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப இதுல நாம என்ன நல்லெண்ணம் கொள்றோம், அவங்க ஏற்றுக்கொண்ட செய்தியை மக்களுக்கு மத்தியில கொண்டு போறதுக்கான காரணம் எதுவாக பார்க்கிறோம் அப்படின்னா, நிச்சயமாக அதுவாகத்தான் இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு தப்பும் தவறுமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம் அதிகமாக கட்டவிழ்த்து விடப்படுது. அப்போ இந்த நேரத்தில் இப்படி ஒரு பிரபலமான அந்த சகோதரி, பெருமையிலிருந்து அல்லாஹ் அந்த சகோதரியை பாதுகாக்கட்டும், அப்போ அந்த பிரபலமான அந்த சகோதரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர்களை பின்தொடரக்கூடிய மக்கள், நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஒரு படத்தில் தீவிரவாதியாக காட்டுறான், அவனை ஹீரோவாக எடுத்திருக்கிற எல்லாரும் முட்டாள்தனமாக என்ன செய்வான்னு சொன்னால், அவன் அந்த காட்சியில் என்ன பார்க்குறான்னு அதை உண்மையாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்கல்ல, அதே போல இந்த சகோதரி ஒரு உன்னதமான சன்மார்க்கத்தை ஏற்றிருக்கிறாங்க. அப்படி ஏற்றிருக்கிற பொழுது இந்த சகோதரியை நேசிக்கக்கூடியவங்களும் என்ன செய்வாங்க, சமூகத்தில் இருக்கிறாங்க. அப்ப அவங்க பார்ப்பாங்க, இவங்க ஏன் ஏற்றுக்கொண்டார்கள், என்ன காரணம் சொல்லி அந்த காரணத்தை அவர்கள் தேடுவதன் மூலமாக, இஸ்லாத்தை படிப்பதன் மூலமாக இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்களின் மீதும் ஒரு நல்லெண்ணம் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்கிற அடிப்படையில் தான் இந்த செய்தியை அதிகம் அதிகமாக மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க, கொண்டு போகிறாங்க. கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உன்னதமான மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போகிற நேரத்திலும் பெருங்கொண்ட சமூகத்தினுடைய தலைவர்கள்ட்ட என்ன செய்வாங்க, இந்த செய்தியை எத்தி வைப்பாங்க. அந்த தலைவர் இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டாரு, இஸ்லாத்தை அறிந்து அதில் உள்ள நல்ல கருத்துக்களை ஏற்று உண்மையிலேயே ஏக இறைவனாகிய அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன் என்கிறதை ஆய்வு செய்து அவர் விளங்குகிற நேரத்தில் அவரை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களும் என்ன செய்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அதன் மீது நல்லெண்ணம் கொள்வார்கள் அடிப்படையில் தான். அதே நேரத்தில் இன்னொரு கருத்து இந்த சமூகத்தில் என்ன இருக்குன்னா, அவங்க விளம்பர விரும்பியா இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்பத்திலிருந்தே அதை முன்னாடி என்ன செய்கிறாங்க, போகிறது அவங்க செய்கிறது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு விளம்பரத்தை தான் விரும்புகிறாங்க. நீங்கள் அவசரப்பட்டு அவங்கள இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் பேசுகிறதுனால அவங்க திடீர்னு ஏதாவது ஒரு குட்டையை குழப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, பதறாங்க நிறைய சகோதரர்கள். ஆனால் இந்த பதட்டம் நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் நாடியவருக்கு நேர் வழி, அவன் நாடியவரை வழிதவரை செய்வான், அது அவனுடைய நாட்டத்தில் உள்ளது. எனதருமை இஸ்லாமிய சகோதரர், இப்படி ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறேன்ல, இந்த விஷய இந்த எண்ணம் கொள்ளக்கூடிய சகோதரருக்கு நாம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அதை குறித்து பயப்பட தேவையில்லை. பெருங்கொண்ட மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சில பேர் என்ன செஞ்சாங்க, நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறோம், அதில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வெளியேறினாங்க. அதனால் அன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவர்கள்
நயவஞ்சகத்தனத்தோடு இஸ்லாத்தை ஏற்பது போல் நடித்து மறுத்தாங்க. இஸ்லாத்தை முழுமையாக அறிஞ்சு கொண்ட சில பேரும் மறுத்தாங்க, முறுத்ததா போனாங்க. அதனால இஸ்லாத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அதை கொண்டு நீங்க கவலைப்பட தேவையில்லையே. இன்னைக்கு சபரிமலை வந்துட்டாங்கிறீங்க, அவங்க திடீர்னு நமக்கு எதிராக நடந்துட்டாங்க, நமக்கு எதிராக கருத்து சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? இப்படி பயப்படாதீங்க. அல்லாஹ்தான் எனக்கு நன்மையானாலும் தீமையானாலும் அது என் இறைவனுடைய நாட்டப்படிதான் நடக்குதுன்னு நினைக்கக்கூடிய யாரும் இதை குறித்து கவலை கொள்ள மாட்டார்கள். அப்ப நாம் இன்றைக்கு அவங்களுடைய செய்தி, அவங்க ஏற்றுக்கொண்ட விஷயத்த மக்களுக்கு மத்தியில கொண்டு போறோம் அப்படின்னா, அது நிச்சயமாக எதற்காக அப்படின்னா, அவர்களை பின்தொடரக்கூடிய மக்கள் இந்த இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு என்ன செய்வாங்க, முயற்சிப்பாங்க. இஸ்லாமியர்கள் மீது உள்ள வெறுப்பு அகற்றப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்றுதான். மற்றபடி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சகோதரருடைய உள்ளத்துல அதிகமான உறுதியை என்ன செய்யட்டும், ஏற்படுத்தட்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பெரிய பணத்தை கொடுப்பாங்க, காசை கொடுப்பாங்க, பெரிய பதவியை கொடுப்பாங்க. பெண் ஏற்றுக்கொண்டால் ஆணை பெரிய செல்வந்தர் என்ன செய்வார், திருமணம் முடிப்பார். ஆண் ஏற்றுக்கொண்டால் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் பெண்ணை மனம் முடிச்சு கொடுப்பாங்க. அப்போ பெண்ணாசை, பொருளாசைக்காக, பதவி ஆசைக்காகத்தான் இஸ்லாத்தை நிறைய பேர் தழுவுறாங்க அப்படின்னு சொல்லி தப்பான கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில் இருக்கு. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக சோதனையை எதிர்கொள்ள வேண்டி வரும். அந்த நேரத்தில் சகோதரியுடைய உள்ளத்தில், அதாவது பாத்திமா அவர்களுடைய உள்ளத்தில், அல்லாஹ் மிக பெரும் கொண்ட ஒரு உறுதியை ஏற்படுத்தும். அவங்க மட்டும் இல்லை, இவர்கள் அறியப்படுறாங்க. அறியப்படாத எனதருமை சகோதரிகள் எத்தனையோ பேர் சமூகத்தை விட்டு இந்த இஸ்லாத்துடைய உன்னதத்தை அறிந்து, இந்த இஸ்லாத்துடைய சிறந்த தத்துவங்களை விளங்கி, அல்லாஹ் வழங்கிய அந்த அருள்மறையை அழகான முறையில் ஓதி அறிந்து சமூகத்தையே விட்டு இஸ்லாத்தை நோக்கி படையெடுத்தவர்கள் நிறைய பேர், இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் நிறைய பேர், நிறைய சகோதரிகளும் நிறைய சகோதரர்களும் அறியப்படாதவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய உறுதிப்பாட்டை அல்லாஹ் ஏற்படுத்தட்டும், சோதனைகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தும். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாலே பணம், காசு, பொருள், பொண்ணு இதெல்லாம் கிடைக்காது, சோதனை கிடைக்கும். ஏன்னு சொன்னா, யாரெல்லாம் அல்லாஹ்வை நெருங்க நினைக்கிறார்களோ, படைத்தவனை அறிந்து கொள்வதற்கு நினைக்கிறார்களோ, அறிந்து அவன் பக்கம் யாரெல்லாம் மீளுகிறார்களோ, அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான். 29வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்துல, 2வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அஹசிபன்னாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுவதனால் மட்டும் அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? அவங்க லா இல்லா இல்லைன்னு சொல்லிட்டா, நான் அல்லாவை ஏற்றுக்கொண்டேன், ஈமான் கொண்டேன்னு சொல்லிட்டா, அவங்கள நாம சோதிக்காம விட்டுருவோமான்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். ஏன் அல்லாஹ் சொல்லும் போது, அல்லதி ஹலக்கல் மூத்தவல் ஹயாத்தல் எபுலுவக்கும் ஐயுக்கும் ஆசனு அமலா, உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் நாம் ஏற்படுத்தி இருப்பது, உங்களில் அழகிய செயல் செய்பவர் யார் என்று சோதிப்பதற்காகங்கிறான் ரப்புல் ஆலமீன். அழகான செயல் எப்போ வேண்டாலும் செய்யலாம், தொழலாம், நோன்பு நோட்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம், தர்மம் செய்யலாம், பிறருடைய நலன் நாடலாம் எல்லாம் செய்யலாம். ஆனால் சோதனை வருமே, பொருளாதார நெருக்கடியை தருவான, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பிற சமூக மக்கள் ரொம்ப வந்து நெருக்குவாங்களே, அரசாங்கத்திலிருந்து உளவுத்துறை அது இதுன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்களே, இப்படியெல்லாம் பெருங்கொண்ட சோதனைகள் வரும், பொருளாதார நெருக்கடி வரும், இன்ன பிற இன்னல்கள் வரும். இதெல்லாம் வருகிற பொழுது யார் அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை வணங்குவார்களோ, யார் அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுவார்களோ, யார் அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்களோ, அந்த மாதிரி சோதித்து பார்ப்பதற்காக, அந்த நேரத்தில் அழகான செயல் செய்பவர் யார் என்று பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் வாழ்வையும் மரணத்தையும் வழங்கியிருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்றான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே எங்க செல்வமும் பொருளாதாரமும் வீடும் வாசல் எல்லாமே வழங்கப்படாது, சோதனை தான் வரும். படைச்சவனை நோக்கி பயணம் போகணும்னு ஆரம்பிச்சிட்டாலே அந்த அடியான் சோதனை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடணும். அப்ப இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அவங்க நம்பிக்கை கொண்டுட்டோம்னு சொல்லிட்டா சோதிக்கப்படாம விட்டுருவான்னு நினைக்கிறாங்களா? நிச்சயமாக அவர்களுக்கு முன்னிருந்தார்களே அவர்களையும் நாம் சோதித்திருக்கிறோம், ஆகவே உண்மை உரைப்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிவான், இன்னும் பொய்யர்களையும் அவன் நிச்சயமாக அறிவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், எவன் உண்மை சொல்றாங்கிறதும் அல்லாஹ்க்கு தெரியும். நம்ம சொல்லிக் கொடுக்கணுமா ரப்புல் ஆலமீனுக்கு?
இவங்க லாயிலா இல்லைல்லாம் முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லிட்டாங்க, பொய்யா கூட சொல்லலாம், நமக்கு எதிராக திரும்பிடுவாங்க, இதெல்லாம் நமக்கு எதுக்கு இந்த ஆய்வு? அவன் பொய்யை சொல்றானா உண்மையை சொல்றானாங்கிறத ரப்புல் ஆலமீன் அறிஞ்சவனா இருக்கிறான். உண்மை உரைப்பவர்களையும் பொய் உரைப்பவர்களையும் நான் அறிவேங்கிறான். முன் சென்றவர்களை சோதித்தது போல உங்களையும் நாம சோதிப்போம் அப்படிங்கிறான். அது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அம் ஹசிபல்லதீன யஅமலூன ஸய்யிஆதி ஐ யஸ்பிகூன ஸாஅ மா யஹ்குமூன், அல்லது தீமை செய்கிறார்களே அவர்கள் நம்மை விட்டு தாங்கள் தப்பித்து கொள்வார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? தீமையை செஞ்ச ஒருத்தன் அல்லாட்டேருந்து தப்பிச்சிட முடியுமா? நான் ரப்புல் ஆலமீன் தெரியாமல் மறைஞ்சிருவேன், ரப்புல் ஆலமீன் தெரியாமல் மறைச்சிருவேன் இப்படின்னு அவன் நினைக்க இயலுமா? அப்படி நினைக்க இயலாது. அவர்கள் அவ்வாறு தீர்மானித்து கொண்டது மிக கெட்டது. அவன் அப்படி நினச்சிக்கிட்டான்னா அது மிகப்பெரிய தப்பு. அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் 29வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்தில், மன் கான யர்ஜு லிகா அல்லாஹி ஃபின்ன அஜலல்லாஹி லாத் வஹுவ ஸமீஉல் அலீம், எவர்கள் அல்லாஹ்வை சந்திப்போம் என்று நம்புகிறார்களோ அவர்கள் அதற்காக நல்ல அமல்களை செய்து கொள்ளட்டும், ஏனெனில் அல்லாஹ் அதற்காக குறித்துள்ள தவணை நிச்சயமாக வருவதாக இருக்கிறது. அவன் யாவற்றையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் ரபுல்லாஹும் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வமன் ஜாஹதா ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸி இன்னல்லாஹ லகனியுன் அனில் ஆலமீன், இன்னும் எவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் உழைக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக தமக்காகவே உழைக்கிறார், நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார் உதவி எதுவும் தேவைப்படாதவன். அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை, எந்த உதவியும் அவனுக்கு தேவையில்லை. அத அல்லாஹ் அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வல்லதீனாமனு வஅமிலு ஸாலிஹாதி லனுகஃபிரன்ன அன்ஹும் ஸய்யிஆதிஹிம் வலநஜிஸி அன்னஹும் அஹ்ஸனல்லதி கானு யஅமலூன், ஆகவே எவர்கள் ஈமான் கொண்டு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய தீங்குகளை அவர்களை விட்டும் நாம் அகற்றுவோம், நிச்சயமாக அவர்கள் செய்த நன்மைகளுக்கு அவற்றை விட மிக அழகான கூலியை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இது 29வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். அப்போ இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஒருத்தன் ஏற்பதும் ஒருத்தன் மறுப்பதும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மக்கள்கிட்ட சத்தியத்தை சொல்லும்போது கவலைப்பட்டாங்க, இந்த சத்தியத்தை ஏன் ஏற்க மாட்டுறாங்க, எவ்வளோ பெரிய அல்லாஹ் சமத்துவத்தை போதிக்கிறான், எவ்வளோ உன்னதமான சன்மார்க்கமாக இருக்குது, எல்லா மனிதனுக்கு நீதமான சட்டம் சொல்லக்கூடியதாக இருக்குது, உயர்வு தாழ்வு கற்பிக்காத சட்டமாக இருக்கிறது, மனிதருக்கு மத்தியில் எந்த இழிவோ ஏற்றமோ இல்லாத ஒரு நிலையில் சொல்லக்கூடிய சட்டங்களை ஏன் ஏற்கலை, ஏன் இந்த ரப்ப ஏற்க மாட்டுறாங்க, எவ்வளோ பெரிய அருள் அல்லாஹ் செஞ்சிருக்கிறானே அப்படின்ட்டு கவலை கொள்கிற பொழுது இறைவன் சொல்கிறான், நபியே நீர் கவலை கொள்ளாதீர், நீர் உண்மையை நீர் மாய்த்து கொள்ளாதீர், எடுத்து சொல்வதற்காக என்று உண்மை நாம் அனுப்பலை அப்படிங்கிறார் அப்பலாமே. அப்போ நம்ம எடுத்து சொல்கிறது தான் கடமை. ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் அவன் உண்மையிலே ஏற்றுக்கிட்டானா, ஏற்றுக்கொள்ளலை இப்படி ஆய்வு செய்கிறது நம்மளோட வேலை இல்லை. இன்றைக்கு சகோதரி ஃபாத்திமா சபரிமாலா அவர்களுக்கும் நாம் சொல்லிக்கொள்வது என்னென்றா, பெருங்கொண்ட சோதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான், அதை இன்முகத்துடன் ஏற்கிற ஒரு மன உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு தரட்டும். நிறைய சோதனைகள் வரும், அதே நேரத்தில் அந்த சோதனையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உறுதியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு வழங்க வேண்டும். அதே போல் நீங்கள் ஏற்றுக்கொண்ட இந்த தருணத்தில் உங்களை விரும்பக்கூடியவர்கள், உங்களை பின்தொடரக்கூடியவர்கள் எதற்காக ஏற்றுக்கொண்டார்கள், அப்படியே இவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஏற்றுக்கக்கூடாது, அதையும் இஸ்லாம் விரும்பலை. அல்லாஹ் சொல்கிறான், ஃபாயிலம் என்னை பற்றி நீங்கள் முதல்ல அறிஞ்சு கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ நாங்கள் எங்களுக்கு விரும்பினவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் ஏற்றுக்கக்கூடாது. இப்போ திருமாவளவன் இருக்கிறார் சகோதரர், திருமாவளவன் நிறைய இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கிறார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அபரிமிதமான மகிழ்ச்சி எனக்கு உண்டு. மோடி பெரிய அளவில் எதிர்க்கிறாரு, மோடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கான விஷயம் இல்லை, அல்லாஹ் நாடினால் அதுவும் நடக்கும். நம்ம சகோதரி இவங்க இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜ சகோதரி, அவங்களும் ஏற்றுக்கொண்டால், ஹெச் ராஜா இருக்கிறார் அவரு ஏற்றுக்கொண்டால், அர்ஜுன் சம்பத் எப்போவுமே இஸ்லாத்தை பற்றி தான் என்ன கருத்து வந்தாலும் இஸ்லாத்துக்கு எதிராக தான் கருத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதரை இழிவாக பேசினாரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் ஏற்றுக்கொண்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேர்வழியை தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறார். ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சந்தேகப்படுறதுக்கு வேலையும் இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் உண்மையிலே ஏற்றுக்கொண்டார்களா,
பொய்யாக ஏற்றுக்கொண்டார்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய பார்வையில நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சகோதரியுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்தட்டும், அவங்களோட குடும்பத்திலையும் நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும். அவர்கள் செய்த உம்ரா இருக்குது இல்லையா, அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில அவர்கள் முன் சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். அறியாமை காலத்தில் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அப்படி ஒரு மன்னிப்பு அல்லாஹ் அந்த சகோதரிக்கு வழங்கட்டும். அதே நேரத்தில் ஹஜ்ஜி செய்கிறாங்க இல்லையா, ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹ் பொருந்தி கொண்டான் அப்படின்னு சொன்னால் முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சகோதரியுடைய உம்ரா இருக்கு இல்லையா, இந்த உம்ராவையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்கிற ஒரு பிரார்த்தனையோடும், அதே நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு முன் சென்ற பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்கிறதோடும், இன்னும் அதிகப்படியாக சொல்லப்போனால் அல்லாஹ் அவர்களை பெருமையிலிருந்து தூரமாக்கி இந்த மார்க்கத்தில் இறுதி வரை இருந்து இந்த மார்க்கத்திலேயே மரணிக்கிற ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கும் எங்களுக்கும் தர வேண்டும். இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் சகோதரருக்கு இந்த நேரத்தில் நம்ம என்ன பதிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எங்களை அழிக்க நினைக்கிறீங்க, இஸ்லாமியர்களை கொன்றொழிக்கன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன நீங்கள் உண்மையிலேயே எங்களை அழிக்கன்னு நினச்சி அது இறைவனுடைய நாட்டமாக இருந்தால் அதிலிருந்து எங்களை யாரும் காப்பாற்றலாம். அதே நேரத்தில் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து போராடி இங்கேயே களம் காண வேண்டும் என்று அல்லாஹ் நாடி இருந்தால் அதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் உங்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரு ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, இஸ்லாத்தை பற்றி செவி வழியாக தான் கேட்டிருக்கீங்க, ஒரு கேவலம் ஒரு திரைப்படத்தில் பார்த்து முடிவு எடுக்கிறீங்க, யாரோ சொல்கிறத கேட்டு முடிவு எடுக்கிறீங்க. நீங்கள் படித்து பாருங்கள், குரானை உங்கள் கையில் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம், எந்த தீட்டும் இல்லை. குரானை யார் யார் எடுப்பதாக இருந்தாலும் அங்கே எந்த தடையும் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது அகிலத்தாருக்கான வேதம்னு சொல்கிறான். எனவே இந்த குரானை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் உண்மையிலேயே நீங்கள் நினைக்கிற மாதிரி பயங்கரவாதம் இருந்தால் நீங்கள் எதிராக செயல்படுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆதரவாளராக இருங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, விரும்பினீர்கள் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களையும் நேர்வழியை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வழியையும் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஒரு சிறிய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.